வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு நான் மஷ்ரூம் ஜல்ஃப்ரேசி செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாமா? நான் வந்து ஒரு கடாயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேங்க. அதுல வந்து நெய் அண்ட் எண்ணெய் வந்து விட போறேன். இந்த ஆயில் அண்ட் கீ வந்து கொஞ்சம் லைட்டாக காஞ்ச பிற்பாடு அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்க்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண நெஞ்சு பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. அதில் வந்து காஞ்ச மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி அண்ட் கீரை வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோலாம் கொஞ்சம் லைட்டாக குக் ஆகணும். இப்போ அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ கொஞ்சம் நல்லா வாடி இருக்குங்க. அதில் வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள் அண்ட் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எத்தனையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு அந்த பேஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து குடமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதைலாம் நீக்கியிருக்கேன். அந்த குடமிளகாய் வந்து ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் சேர்த்துருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். பட்டன் மஷ்ரூம்ஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அந்த மஷ்ரூம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் வந்து இந்த மஷ்ரூம் அண்ட் பெல் பெப்பர் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்க போறேன். இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அந்த குடமிளகாய் வேகிறதுக்காக இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வைக்க போறேன். இப்போ இந்த மஷ்ரூம்ஸ் அண்ட் குடமிளகாய் நல்லா வாடிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நான் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை சேர்க்கலாம், எல்லாம் விட்டுடலாம், டோட்லி ஆப்ஷனல். எனக்கு இந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனியன்து. ஸோ அதனால் அது கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 2 மினிட்ஸில் இந்த மசாலா ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பேக் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாகுக்கு டைரெக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த மசாலா ஃபினிஷ் பண்ணுறதுக்காக லைட்டாக வினிகர் அண்ட் பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லைம் ஜூஸ் புரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா எங்கள் தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், யூடியூப் இங்கிலீஷ் அண்ட் ஃபேஸ்புக் அபவுட் பேர் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மஷ்ரூம் மசாலா ஆர் மஷ்ரூம் ஜல்ஃப்ரேசி ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், தம்ஸ் அப் கொடுங்க. அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.